சென்னை வியாசர்பாடி சாமியார் தோட்டம் முதல் தெருவைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜ். இவர் ஓய்வு பெற்ற கஸ்டம்ஸ் அதிகாரி. இவரது மனைவி இன்பசெல்வி. வங்கிக்கு செல்ல வியாசர்பாடியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவரின் ஆட்டோவில் செல்வது வழக்கம். கடந்த நவம்பர் மாதம் வங்கியிலிருந்து பணம் எடுக்க முடியவில்லை. உடனிருந்த ராஜேஷ் உதவி செய்வதாக கூறி இன்பசெல்வியின் செல்போனை வாங்கி அதில் இந்தியன் வங்கியின் ஆன்லைன் அப்ளிகேஷனை டவுன்லோடு செய்தார். வங்கிக் கணக்கிலிருந்து 3 தவணைகளில் 3 லட்சம் ரூபாயை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்றினார். இன்பசெல்வி செல்போனுக்கு வந்த SMS தகவலை அழித்துவிட்டு மீண்டும் செல்போனை இன்பசெல்வியிடம் கொடுத்தார். இன்பசெல்வி உறவினருடன் மீண்டும் வங்கியில் பணம் எடுக்க சென்றார். வங்கிக் கணக்கில் 2000 ரூபாய் மட்டுமே இருந்தது. வங்கி அதிகாரிகளிடம் விசாரித்ததில் ஆன்லைன் மூலமாக 3 லட்சம் ரூபாய் பணப்பரிமாற்றமான விபரத்தை கூறினர். இன்பசெல்வி வியாசர்பாடி போலீசில் புகார் கூறினார். விசாரிக்கையில் ராஜேஷ் பண மோசடியில் ஈடுபட்டது அம்பலமானது. அந்த பணத்தில் ராஜேஷ் ஆட்டோ, டூ வீலர் மற்றும் நகைகள் வாங்கியது தெரியவந்தது. அவரை கைது செய்த போலீசார் ஆட்டோ, டூ வீலர் மற்றும் நகைகளை பறிமுதல் செய்தனர். ராஜேஷ் சிறையில் அடைக்கப்பட்டார்.